ஓட்டு சீட்டு நல்லா மடிச்சு அந்த பாக்ஸ்ல போடுங்க. என்ன சொன்ன இதுல இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? அவர்த்த வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துனே? மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே, உங்க கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா சீட்டிலையும் போறது. ஐயோ, பகை இல்லாம போறீங்களா? ஒரு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா? ஆமா, நீ யாரு கூட்டு போட்ட? உன் சின்ன தென்னமரத்துக்கு தானே போட்டிருக்கேன். நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா. சாமி கும்பிட வரல, அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன். என்னடா இது, சாமி கும்பிட வரலங்கிற ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறான்? ரெண்டும் ஒண்ணுதானே? குழப்புறான் ஐயா. வீணா அம்மனா? அந்த அம்மன் எங்க இருக்குது? போயாப்போ, போய் முதல்ல இருக்கிற அம்மனை கும்பிடு. புதுசா அவர் பேர் சொல்லிடக்கூடாது, உடனே குடும்பத்தோட லாரியை பிடிச்சு கிளம்பிடுவீங்க. பூசாரி வேணும், நான் தான் இருக்கேன். அவனுக்கு வீணாவை சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா பாரு. ஐயோ, பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா, இப்ப எதுக்கு அடிக்கிற? குரங்கு குரங்கா? சரி சரி, போங்க, தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கே உங்க பேர் சொல்றீங்க? அதிகப்படி பேசாத, அபிஷ்டு வாய பொத்து. டேய் அன்பு, நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல. பக்கத்துல இருக்க பாட்டியை தான் பாக்குற ஆளுங்க, மிரட்டுற ஆளுங்க. அதனால வேற ஐடியா, சாமி கும்பிட்ற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரம் அந்த பிள்ளை மேல மோதிரு. லெப்ட் 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 ரைட் 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 லெப்ட் லெப்ட் என்னடா நந்தி பக்கத்துல குந்திட்ட? போகவே மனசுலடா. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்வான், தினம் அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தேங்காய் உடப்பான். நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துட்டோம்னா நீ அந்த பொண்ண பார்த்த மாதிரி இருக்கும், நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கும். சூப்பர், நல்லா இருக்கல? மகளிர் தலை நம்மள வேலை செய்ய விட மாட்டேங்க. அவங்களுக்கு தானே மதிப்பு ஜாஸ்தியா இருக்குது. ஹலோ, யாருங்க பேசுறது? சுப்பையா கொஞ்சம் கூப்பிடு. சுப்பையாவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, யாருங்க வேணும்? சுப்பையா கூப்பிடு. சுப்பையாங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ, யாருங்க வேணும்? சுப்பையா
கூப்பிடு. ஓ சுப்பையா சாரா, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு ஒர்க்குடா. என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க, யாருக்கு போன் வந்துருக்குமோ? ஹலோ, யார் வேணுங்க? ஏடா அறிவு கட்ட முண்டா, பன்னாட பரதேசி, சோர்ந்தீங்கயா வேற ஏதாவது திங்கறியாடா? சுப்பையா கூப்பிடு, சுப்பையா கூப்பிடு, நூறு தடவை கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் தரா, ஒரு செகண்ட் தரா. ஏடா இது என்ன கட்சி ஆபீஸா இல்ல சண்டை போடாத கூட சந்திரமாடா? எவ்வளவு நேரமா நான் போராடிட்டு இருக்கேன். தலைவர் கருப்பையா பேசா கூட அப்படி தெரியாம போச்சு. கருப்பையாவா? வர வந்து அத்தனை பேரை செருப்பால் அடிக்கிறேன், அந்த சுப்பையா வாயிலே அடிக்கிறேன். வாயிலையா? ஐயா 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 ஐயா, எனக்கு வந்த போனை யார் அங்க அட்டெண்ட் பண்ணது? எல்லாருமா அட்டெண்ட் பண்ணீங்க? அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? கட்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம். கட்சி கண்டுபிடிக்க முடியல. உங்க தயவுல எனக்கு 45 வட்டத்துல தலைவர் உதவி கொடுத்தீங்க. ஆமா, அந்த சின்ன சாமிக்கு செயலாளர் பதவி கொடுத்தீங்க. அதை நான் மதிக்கவே மாட்டேங்கிறேன். எல்லாமே நான் தாங்கிறேன், கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அண்ணே அது மட்டும் இல்ல, முருகேசன் ரொம்ப சேட்டை பண்றான். ஹலோ, யார் பேசுறதுங்க? சின்னசாமியா? அண்ணே சின்னசாமி ஒண்ணு வர சொல்லுங்க. நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. அண்ணே முருகேசன் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், சின்னசாமி வந்து ஆகாது. போயா, சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். அறிவிட்ட நாதாரிகளா ஒண்ணே இல்லையா, இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதான் நீ என்ன பண்ண? சரி, நீ நான் சொல் அப்ப. அப்ப சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா என்ன கண்டிச்சுக்கலாமே. எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க, அவன் பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களா நீங்க? நான் கேட்கற ஒரு விவசாயம் இல்லையா உங்களுக்குலாம்? ஊட்டிக்கு வந்து தெரு தெருவா லாஜ் லாஜா அவளை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. நேத்தினமா தெய்வாதீனமா அவளை பார்த்தாச்சு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னால பேச முடியல. இப்ப பாத்து இல்ல, உன் நவுக்கு அவன் புருஷனை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்ல, அப்பயே போட்டு உடைக்க வேண்டியதானே? அதை விட்டு மோட்டர் பைக்கில் இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? மெட்ராஸ்ல ஏறி உட்கார்ந்தது உனக்கு ஓகேடா? எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு. டேய், முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும். தனியா பேசணும் அவ்வளவுதானே? அவன் கொடுத்த போன் நம்பர் இருக்குல்ல, உன்ட்ட பாப்பா போன் பண்ணுவான். பா இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது. எருமை மாடு, நீயே போனை போட்டுட்டு உபயோகத்தில் உள்ளதுன்னு வேற சொல்றியடா. டேய், அடிக்கடி போன்ல கேக்குற வார்த்தைய அவசரத்துல சொல்லி தொலைஞ்சிட்டடா. வா, ஒரு முடிவு எடுத்துக்குவோம். பதறுது வா. ஏண்டா ஆதித்யா அங்கிட்டு போகாம அங்கனக்குள்ளேயே இருக்க போறா? ஒண்ணு செய், இந்த வாட்டி நீ பேசாத, நான் பேசுறேன். ஏன் யோகா எப்படி இருக்கு பாப்பா? வெளியில போயிருக்காங்க. நீ அந்த பொண்ணுக்காக அலையறெல்லாம் வேஸ்ட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை மறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன்.
ஏய், இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாடா. ஆனா ஏன் வீணா, என்னைக்கும் ஏன் வீணாவா தான் இருப்பா. அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். போய் போனை போட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேளு. போடா போடாச்சு. சரியா வரைக்கும் நாம ஒரு 10 நாள் இங்க தங்க வேண்டியிருக்கோம்டா. 10 நாள் என்னடா, ஒரு மாசம் ஆனாலும் ஹோட்டல்ல தங்கிரவும். எதுக்கு ஹோட்டல்ல கேக்குற? என் வீடு எதுக்கு இருக்கு? என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த ஊட்டி ஒரு அழகான டூரிசம் பிளேஸ். இங்க அவன் வீட்டே வாடகை குடுறானுங்க. நீங்க பேசாம என் வீட்ல தங்கிங்க. Thank you sir. Thank you very much. ஆனா இங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு குடுக்குற வாடகையில முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்ட்டா கொடுத்துடணும். இங்க பார் பாரி, இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட். நீ தான் போய் வந்து பாத்துக்கணும். ரசிகாவோட கெஸ்டா சொல்லவே இல்ல சார். சார், இனி வாடகையே தேவையில்ல. வீடு ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா. தேங்க்ஸ். ஓகே. ஹாய் கெஸ்ட், ஃபாலோ மீ. ரசிகா, இன்டென்ஷன் லேங்கா. அதுக்குள்ள மாறிட்டா? ஆஹா. பாப்பா போ. இது வேற நடக்குதா இங்க? என்ன பலன்? ஊட்டில சளி பிடிச்சு சிறிலிய போறேன்னு சொல்ல போற. அதானே போடா போ. கையில மணிய கனா சவுண்ட் எங்க இருந்து வருது? எல்லாம் வாயில இருந்துதான். வாயில இருந்தா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு குளிர்ல பல்லுதான் கிட்டு 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு நான் வாயில மணி அடிக்கிற சவுண்ட் வருது. இங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல. என்னடா அற்புதமான விஷயமா இருக்கு. அம்மனுக்கு வேண்டிய அனைத்து சவுண்டும் வாயில இருந்து வருது. அது சரி. எது சரி? பூஜையை அவன் காலையில நடத்துறான். ஆமா. நீ என்ன ராத்திரியில நடத்திக்கிட்டு இருக்க? ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல. இந்த அம்மனை தரிசிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும். நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா? ஆமா. அது எந்த அம்மன்? ரசிகா அம்மன். ரசிகா ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு. ஆமா ஆமா. இந்த அம்மன் எங்க இருக்கு? இதோ அதா ஸ்டைல் அதா. ஆமா. ஆஸ்பத்திரில சுத்திக்கிட்டால அந்த புள்ள தானே இது? அந்த புள்ள இந்த புள்ள என்ன அச்சு வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்துமே. ஜாக்கிரதை போச்சுக்கலாப்பா, போச்சுக்கலாம். அதற்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்சா உனக்கு? நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கிறாங்க. ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா. கிழிஞ்சிச்சு அப்பா. நான் போய் தூங்கணும். எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது. இவன் அடிக்கிற கூட அங்கே செவண்ட கேட்டா நம்மளும் நாளை இருந்து ரசி அவனுக்கு பூஜை நடத்த வேண்டிய இருக்கும் போல் இருக்க. தம்பி, தம்பி, ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா? பிரேக் ஆயில் இருக்கு. அது என்ன பேக் ஆயில்? அதாவது பின்னால தடவு இருக்குப்பா. உட்கார்ந்து உட்கார்ந்து கல் மாதிரி காய்ச்சி போச்சு. உணர்ச்சியே இல்ல. உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வேணும். அப்ப ஒண்ணு செய். பெட்ரோல் கொஞ்சம் தரேன். தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினேன். நல்லா பின்னாடி தடவிட்டேன். வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே. நல்லா பல பலன் பழுத்து உணர்ச்சி வந்துடும். என்ன நக்கலா? பின்ன என்னையா பின்ன? வந்தமா, பெட்ரோல் போட்டமா, போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போய போய நம்மள கண்டாவே மாறிடுறாங்க. என்னத்தா இங்க நிக்கிற? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நாங்க என்ன நனமான பஞ்சர் கடையா வச்சிருக்கேன்? அப்படியே தள்ளிட்டு போன எவனா உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போய் ஒட்டு. அன்பு ப்ளீஸ், 10 மணிக்கு போனதா வீணாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுடுங்க. வண்டியில எங்க மேடம் இருக்கு? வேணா நீ பின்னால உட்காந்துக்க, நான் முன்னால நின்னுக்கிறேன். வாடா. நீங்க நில்லு. அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க. நான் அவங்களை கூட்டிட்டு போறேன். அப்ப நான் எங்க போறது? நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா. டேய் பை. பஞ்சர்னு சொல்லிப்புட்டு ஏறி உட்கார்ற சைஸே சரியில்லை. போற போக்கு பார்த்தா இவன் பஞ்சராகிறான் போல் இருக்கேன்.
நம்பிக்கை துரோகிகளா? என் கூட இருந்துட்டு என் முதுகுல குத்துறீங்களா? அவனை அப்படியே மெட்ராஸ் போடுறான். ஏண்டா ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கிணுகிணுகு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகா அவன் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நேத்து வந்த நீங்க அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த மூஞ்சிய பாடுறா, இந்த முகர கட்டி எந்த பொண்ணாச்சு லவ் பண்ணுவாளா? அது எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா அன்பு ரசிகாவ காதலிக்கிறான். அன்புவா? டேய், அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான்டா. அது எப்பறம் உனக்கு தெரியும்? என் கண்ணால பார்த்தது பொய்யா? டேய், அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றான்டா. அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா. நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான்டா சொல்றேன். இத நான் நம்பலாமா? டேய், அந்த பொண்ணை தெரிஞ்சானா நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம். ஆ, அப்படியா? ஆமாப்பா. ஆ, சாரி சாரி, பெட்டி படுத்து எடுத்து உள்ள வா. வா, நம்ம பைய லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிங்கப்பட வேண்டியா இருக்கு. சை, ஐயோ அம்மா. புந்தகை டீ ஸ்டார். என்ன பண்ணுறது, டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது, ஊரில் ஒரு வழியும் தெரியாது. சமாளிப்பா. கே ராமசாமி உயிர் பிரிந்தது. இன்று உடல் தகனம். எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அடாடாடாடா அண்ணே, எப்படிப்பட்ட நடிகண்ணே! நகைச்சுவையாகவும் நடிப்பார், குணச்சித்திரமாகவும் நடிப்பார். போயிட்டாரே. சதாம் ஹுசேனுக்கு சார்ஜ் புஸ்ஸு எச்சரிக்கை. புஸ்ஸுக்கு ஹுசேனுக்கு என்னென்ன தாராரு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான். அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறான், அத சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேக்குறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேக்குறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போக. நீ காட்டுவ, சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமந்தர் தேவன இருக்கு, நகர தேவன இருக்கு, காட்டுவேன். எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு தீயா போடு, ரெண்டு மூணா போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பிள்ளை இருக்கட்டும், பெரிய பிள்ளை இருக்கட்டும், நியாயம் நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காண்டி ரோட்ல போறவன போறா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டு என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு இந்தாங்க. அப்பா, ரெண்டு மூணா தானே போட்டுருக்க? ஆமா ஆமா. கொண்ட கொட கொட கொட. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பெருமாளா வந்தாப்லையா? யார் நம்ம பெருமாளா? அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா. எது பெருமாள் வந்தானா? என்னன்னு பாரு. எது ராமசாமி வந்தானா? என்னனே, ஐயோ ஐயோ, ஏனே சொல்றேன்னே மோலே, அவனும் பழக்கம்னே எனக்கு. யார் ராணி? எது யார் ராணி? ஏனே என்னனே, யார் ராணி கேக்குறாரு? அதத்தாண்ட நானும் கேக்குறேன், யார் ராணி? கேக்க, உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யார் ராணி கேட்டா? ஏய், பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும்? அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. டேய், நீ குடுக்கற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதிப்பா சொன்னா? நீங்க குத்துமதிப்பா பேசுறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாது? அவங்க ஒரு குசா நண்பீங்க தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ, இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல. நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். பெருமாளை ராமசாமி போற வேகத்தை பார்த்தா யாராவது ரெண்டு பேத்த உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே, பணம் ஓடிடலாம். கிளம்புடா, டீ காசு கொடுத்து போங்க. ஆஹா, இப்படியே போனா நம்மளும் கிடைக்காது போல் இருக்க. உள்ள போந்துற வேண்டியதான். நீ மட்டும் உள்ள வந்து போற, வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயில்டா குலசாமி. உங்க கோயிலா? என்ன இது கௌரவமா வரிசையில வந்து தப்பா போச்சு, கூட வந்துருக்கணுமா? உங்க கோயிலுக்கு கல் வீட்டுல வேற காணும். அது என் தாத்தையா? சும்மா பாப்போம். எல்லாம் நீ ஊட்டியா? ஆமா, ஊட்டி தான். என்ன தெரியு, சாப்பிட்டு பேசிக்கோனே. சாமி வாங்கி சாமி. ஏன்பா, எல்லாரும் ஒரு கையில வாங்கிட்டு போறா, நீ என்னப்பா ரெண்டு கையை நிட்டுற? வாங்கி சாமி, சாமி பிரசாதம் தானே, வாங்க. இலை வச்சு வைங்க. ஓ, முகருக்கு இலை எல்லாம் ஒரு கேடா? வாங்க வாங்க சாமி. ஒப்ப எப்படி சொத்து மாதிரி கொச்சுக்கிருவீங்க? அந்த சுண்டலை வைங்க, சுண்டலை வைங்க. வாங்க 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 வாங்க. தாராளம் வச்சு தானே இருக்கேன். ஏன்பா பறக்கற? சரி பறக்கலாம் பறக்கலாம். பிரசாதம் தீந்து கொடுத்தோ, எல்லாரும் கிளம்புங்கோ கிளம்புங்கோ. என்ன அது வரமாட்டேங்குது? எப்படி வரும்? நாங்க சொல்லல. அதுவா கிடைக்கும்?
பெருமானே பாதையில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா. கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு. கடைசியில நக்கத்தான் வேணுமா.